ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஷிங் யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இனிய புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய ஃபேமிலி அப்புறம் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் தோட்ஸ் தமிழ் சேனல் மூலமாக புதிய அதாவது புத்தாண்டை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நல்ல நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு என்று சொல்லப்படுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நாங்கள் என்ன விடயங்கள் செய்தனாங்க என்ன விடயங்கள் செய்யல போன்ற விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க ரைட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிகவும் ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வருடமாக எங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கிறது இருப்பினும் கூட அதுலேயும் நாங்கள் நிறைய விடயங்களை சாதிச்சிருக்கிறோம் நிறைய நிறைய இடத்தை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம் நிறைய மைல் ஸ்டோனை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் ஒரு விடயமும் அதோடு இந்த இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கிறது என்னென்ன விடயங்கள் நாங்கள் பண்ணணும் என்னென்ன விடயங்கள் பண்ணக்கூடாது போன்ற விடயங்களை வந்து எங்களுக்கு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த வருடம் உடைந்து விட்டது அதாவது அது பாஸ்ட் ஆகிட்டுது அதாவது நேற்று என்று சொல்கிறது ஜஸ்டே என்று சொல்கிறது அது பாஸ்ட் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்று சொல்கிறது அது கடந்த காலமாக போய்விட்டது எங்களுக்கு இந்த கடந்த காலம் இனி கிடைக்க போகிறது நல்ல நண்பர்களே அதாவது அந்த வருடம் போய் முடிந்தது அதுங்களால் நாம் அன்பு பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் தவறவிட்ட காரியங்கள் எதையுமே நாங்கள் செய்து கொள்ள முடியாது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இருந்து நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டவர்களாகவும் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று சொல்லப்படுறது ஃபியூச்சர் எதிர்காலம் என்னும் எங்களுக்கு வரையில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள் ஒரு விடயத்தை குறித்து நாங்கள் அதிகம் கவலைப்படுவர்களாகவும் இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டை குறித்து நாங்கள் அதிகம் அலட்டிக்கொள்வது இல்லாட்டி அதை பற்றி போதை பண்ணுறது இல்லை நாங்கள் செய்யாத காரியங்களை விட்டு நாங்கள் ரிக்ரெட்ஸில் நாங்கள் இருக்கிறதை நாங்கள் தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னும் எங்களுக்கு பிறக்கவில்லை அந்த ஆண்டை குறித்து நாங்கள் கவலையையும் விடுத்து ரைட் நிகழ்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த நிமிஷம் நானும் நீங்களும் பேசிகிட்ருக்க இந்த நிமிடம் அதாவது லிவ் த மோமெண்ட் என்ற ஒரு கன்செப்டை மட்டுமே நாங்கள் வாழுவோமாக இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் எங்களுக்கு கிடையாதுங்க எந்த ஒரு கவலைகள் எந்த ஒரு எந்த ஒரு எதையுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் இந்த நிமிட ஹாப்பினஸ்ஸை மட்டுமே நாங்கள் நம்புவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுகள்லேயும் கூட நாங்கள் நிறைய விடயங்களை சாதிக்கலாம் நல்ல நண்பர்களே ஸோ அதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது ஒரு ஒரு தகவலை இல்லாட்டி ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படி என்னை அனுப்பியிருக்கின்றது நல்ல நண்பர்களே ரைட் என்னுடைய கடமை நான் ஒரு மெசஞ்சராக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் உங்களோட வீடுகளுக்கு நான் வாரேன் ஒரு மெசஞ்சராக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு செய்தியை என்னுடைய நல்ல நண்பர்களுக்கு நல்லுடைய ஃபேமிலிக்கு தெரிவிக்க விரும்புகின்றது அந்த செய்தியை கொண்டு வருவோராகத்தான் நான் இருக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு முப்பத்தோராம் தேதிகளில் வந்து நாம் பார்த்தோம்னா அந்த ரெசல்யூஷன் நாங்கள் எடுத்திருப்போம் தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருப்போம் இது சம்மந்தமான ப்ரீவியஸ் வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் நான் என்னென்ன விடயங்களை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் என்னுடைய கோல்ஸ் என்ன கோல்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எல்லாட்டி என்னுடைய கோல்ஸை நாம் ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது ப்ரொஃபஷனல் கோல்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி பர்சனல் கோல்ஸாக இருக்கலாம் இதை நாங்கள் ரெண்டாக பிரித்து கொள்ளலாம் ரைட் ஃபேமிலி சம்மந்தமான விடயங்களாக இருக்கலாம் நிறைய விடயங்களை நாங்கள் ரெசல்யூஷன் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நாங்கள் விஷன் போர்ட்டை பற்றி நாங்கள் கழிச்சிருக்கோம் விஷன் போர்டு நாங்கள் வச்சுருக்கிறோம் என்னென்ன விடயங்களை நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம்ன்ற விடயங்களை நாங்கள் ஒரு விஷன் போர்டில் கூட நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம் இது ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் நல்ல நண்பர்களே இப்போது என்னுடைய அப்ஜெக்டிவ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எங்கிட்ட ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட உடயம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி அனுப்பியிருக்கிறது நல்ல நண்பர்களே அது எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கிஃப்ட்டை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தந்திருக்கிறது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதாவது அது ஒரு க்ரெடிட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்களுடைய அக்கௌண்டு லைஃப் அண்டு சொல்லப்படுற ஒரு அக்கௌண்டில் அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் லைஃப் அக்கவுண்ட் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அக்கவுண்ட் ஹோல்டர்னா உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு அக்கவுண்ட் ஹோல்டர் நீங்கள் அதில் எங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லோட் இருக்குது கிரெடிட் பண்ணப்பட்டிருக்குது என்னென்ன விடயம் கிரெடிட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த நம்பர் ஒன் பன்னிரெண்டு மாதங்கள் டுவெல் மந்த்ஸ் ஒன்றில் ரெண்டு இல்லை நல்ல நண்பர்களே பன்னிரெண்டு மாதங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது ரைட் இந்த பன்னெண்டு மாதங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்றதை நாங்கள் பிரித்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பன்னிரெண்டு மாதங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ரெண்டாவது ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் மூன்றாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மனுத்தியாலங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மணத்தியாலங்கள் நாலாவது அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு நிமிடங்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி அறுநூறு நிமிடங்கள் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மூன்று கோடியே பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வினாடிகள் செகண்ட்ஸ் என்று சொல்லுவார்களே மூன்று கோடியே பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வினாடிகள் ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்டட் டுவெல் மந்த்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் அப்புறம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மணத்தியாலங்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தா இருபத்தையாயிரத்தி அறநூறு நிமிடங்கள் மூன்று கோடியே பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வினாடிகள் எங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது ரைட் ஸோ இந்த மிட்நைட்டில் இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நல்ல நண்பர்களே இந்த விடயங்கள் இந்த க்ரெடிட்ஸ் எங்களுக்கு கிரெடிட் பண்ணப்பட்டிருக்குது யார் க்ரெடிட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரம் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் விட நாங்கள் அதை அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அதிகம் பாவிச்சிருக்கலாம் இல்லாட்டி நாங்கள் அதிகம் சொதப்பினவர்களாக கூட இருக்கலாம் இட் டஸ்இன் மேடர் ஆனால் எங்களுக்கு இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது வாழ்க்கை எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தந்திருக்கு நல்ல நண்பர்களே அதுதான் இன்னொரு புதிய வருடம் உங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேர் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு எங்களுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் பத்தலை ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்தை பெட்டி காய்ச்சிங்கண்டா உங்களுக்கு பன்னெண்டு மாதங்கள் தரப்பட்டிருக்கிறது வாரங்களை பற்றி பேசுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தரப்பட்டிருக்கிறது நல்ல நண்பர்களே நாட்களை பற்றி பேசுவீர்களாக இருந்தால் எனக்கு நாட்கள் போதவில்லை என்று சொல்லி பேசுவீர்களாக இருந்தால் பேசுவோமாக இருந்தால் எங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தரப்பட்டிருக்கிறது மனத்தியாலங்கள் எங்களுக்கு பத்தவில்லை எங்களை காரியங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு மனத்தியாலங்கள் எங்களுக்கு பத்தவில்லை என்று சொல்லி நாங்கள் கருதுவோமாக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மணத்தியாலங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நல்ல நண்பர்களை நிமிடங்கள் போதவில்லை என்னுடைய வேலைகளை நான் செய்வதற்கு நிமிடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் சொல்லுவவர்களாக இருந்தால் அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி அறுநூறு நிமிடங்கள் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கன நண்பர்களே வினாடிகள் எங்களுக்கு பத்தவில்லையே நாங்கள் இந்த காரியங்களை பண்ணுவதற்கு எங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு வினாடிகள் பத்தவில்லையே என்று சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோராக இருப்போமாக இருந்தால் மூன்று கோடியே பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வினாடிகள் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கு நல்ல நண்பர்களே இந்த இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன பண்ண முடியுமான்னு சொன்னால் இது வரும் காலங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வரும் காலங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது காலங்கள் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பெற்றது இந்த காலம் மட்டும்தான் நேரத்துக்கு மட்டும்தான் விலை மதிப்பெற்றது நல்ல நண்பர்களே இந்த நேரத்தை அதாவது இந்த காலத்தை நாங்கள் என்ன பண்ண வேணும் அப்படின்னு சொன்னால் வி ஹேட் டு கன்வெர்ட் இன்டு ஹாப்பினஸ்

ஆனால் எங்களுக்கு புதிதாக ஒரு காலத்தை தந்திருக்கின்றது ரைட் புதிதாக இவ்வளவு காலங்கள் இவ்வளவு கிரெடிட்ஸும் எங்களுடைய அக்கவுண்ட்டில் இருக்குது இன்றைய நாள் முதலாவது நாள் ஆரம்பி ஆரம்பித்து விட்டதுனால நண்பர்களே ரைட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய வினாடிகள் கரைந்த வண்ணமே போய் இருக்கின்றது இந்த புதிய வருடத்தில் நாங்கள் என்ன போகின்றோம் இந்த இவ்வளவு கிரெடிட்ஸையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை எவ்வாறு வியா ஐ மீன் கோயின் டு கன்வெர்ட் இன் டு மணி கன்வெர்ட் இன் டு ஹாப்பினஸ் கன்வெர்ட் இன் டு ஜாய் ஓ வடவர் என்ன வேணாலும் பண்ணலாம் எங்களுக்கு அந்த க்ரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் இந்த நிமிடங்களை நாங்கள் இனி போகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் மிகவும் நின்று நிதானத்தோடு நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு டூ டூ லிஸ்ட் இல்லாமல் ஒரு நாளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் எங்களை நாம் அடிக்கடி இவாலுவேட் பண்ணிக்கொள்வோம் ரைட் இவாலுவேட் பண்ணிக்கொள்வதன் மூலமாக நாங்கள் என் எவ்வாறு செல்கொன்றோம் என்று ஒரு சொல்லி ஒரு விடயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் நண்பர்களே ரைட் ஸோ நான் இதை நம்புகிறேன் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக ஒரு க்ளோரியஸான ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு வருடமாக அமைய வேண்டுமென்னு சொல்லி நான் எல்லாருக்காகவும் நான் விஷ் பண்ணுறேன் ரைட் விஷிங்கோல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய வருடம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செழிப்பான ஒரு புது வருடமாகவும் அமைய வேண்டுமென்று சொல்லியும் இயன்றளவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இந்த பாசிட்டிவிட்டியை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்வதன் மூலமாக மற்றவர்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது இது ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அண்டே நாம் எடுத்துக்கொள்வோம் நான் மட்டும் வாழ்கிறது நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய ஹாப்பினஸ் என்னுடைய விடயங்களை மட்டும் பார்க்காம ஈவன் மற்றாக்களவு கூட நாங்கள் ஈவன் நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் மற்றவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறோமா இல்லையா அது செகண்ட் திங்கிங்கு முதலாவது விடயம் என்னென்னா நாங்கள் இயன்ற அளவு கூட பேசுவோம் பாசிட்டிவிட்டியை நாங்கள் அளவுக்கு முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுவோம் பண்ணுவதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அழகாக நாம் வச்சுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் அவங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நல்ல நண்பர்களே ஒன்ஸ் அகெய்ன் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு எல்லாருக்கும் நல்லபடியாக அமைய வேணுமென்று சொல்லி நான் ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐம் விஷிங் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்